Hi students, next Roman letter 8, long answer questions. First question, with the help of a circuit diagram, derive the formula for the resultant resistance of three resistors connected. First one, A in series, B in parallel. Circuit diagram koduthirukku, idile derive the formula, formula derive panna. Three resistors are connected, ipo moonu resistors R1, R2, R3 connected in series. சீரீஸ் கனெக்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஃபார்மில் வரும், நெக்ஸ்ட் இன் பேரலல் பேரல் கனெக்ஷன் பண்ணும்போது எப்படி, இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. இது யூடியூப் வீடியோஸில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு நீங்கள் நோட்ஸ் எழுதலாம், இல்லை யூடியூப் வீடியோவில் போய் கூட கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நோட் எழுதலாம். ஓகே, அதனால் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டைம் வேஸ்ட்டு. ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு அந்த வீடியோவில். ஓகே, இப்போ இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஏ ரிசல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த்ரீ ரெசிஸ்டன்சஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ draw this diagram first, then explanation. Okay, connected in series on I common, I same. Okay, voltage difference. So voltage and difference V1 equal to IR1, IR2, IR3. இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். ஒன்றும் எழுத முடியலைன்னா அட்லீஸ்ட் இந்த இக்குவேஷன்ஸையாவது எழுதி முடிக்கணும், ரெண்டு மார்க்காவது கிடைக்கும். ஓகே, ஃபுல் எழுத வேண்டியது, நீங்கள் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். ஓகே, உங்களால் முடியலைன்னா மட்டும் இக்குவேஷன்ஸ். ஓகே, அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அது வாட்ச் பண்ணி உங்களுக்கு நல்லா நீட்டாக புரியும். ஓகே, இது நோட்ஸ்க்காக மட்டும்தான் இது ரெடி பண்ணியிருக்கு. ஓகே, மெதுவன் இல்லை டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சு கூட நீங்கள் நோட்ஸ் எழுதலாம். கிளியர்? செகண்ட் ஒன், ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த்ரீ ரெசிஸ்டன்சஸ் கனெக்டட் இன் பேரலல். அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கோங்க, சேம் இதே ஆன்சர் தான். ஓகே, அதில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது, இல்லை நோட் புக்கில் மார்க் பண்ணி வச்சு கூட எழுதலாம். ஓகே, தென் செகண்ட் க்வெஸ்சன், ஏ வாட் இஸ் மென்ட் பை எலக்ட்ரிக் கரண்ட்டு. அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபரெண்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் அ கண்டக்டர். கண்டக்டர் வழி ஃப்ளோ பண்ணக்கூடிய சார்ஜோட ரேட்டு, தட் மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ கூலிம் சார்ஜ் பாஸ் பண்ணுற, தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் கரண்ட். ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. ஓகே, தென் அதில் பி பார்ட், நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட்டு. த எஸ் யூனிட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் வாட், ஆம்பியர். ஏ ஆன்சர், வாட் இஸ் இட், ஆம்பியர். தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஏ கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். வென் எ சார்ஜ் ஆஃப் 1 கூலிம் ஃப்ளோஸ் அக்ராஸ் எனி க்ராஸ் செக்ஷன் ஆஃப் எ கண்டக்டர் இன் 1 செகண்ட், ஹென்ஸ் 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலிம் பை 1 செகண்ட். ஓகே, ஒரு கரண்ட் கண்டக்டர் வழி பாஸ் பண்ணுற கரண்டோட அளவு 1 ஆம்பியர் ஆயிருந்ததுன்னா அதனோட மீனிங் என்ன, 1 சார்ஜ் 1 கூலிம் சார்ஜ் இந்த க்ராஸ் செக்ஷன் வழியை 1 செகண்டில் பாஸ் பண்ணுறோன்னு மீனிங். 1 செகண்டில் ஏரியா க்ராஸ் செக்ஷன் வழி பாஸ் பண்ணக்கூடிய சார்ஜோட அளவு என்ன, 1 கூலிம்பு. அப்போது அதில் ஃப்ளோ பண்ணக்கூடிய கரண்ட் என்ன, 1 ஆம்பியர் கரண்ட். ஓகேயா, ஸோ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் 1 கூலிம் பை 1 செகண்டு. ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியதான் இருந்தாலும் ஒரு தடவை சொன்னேன். சி பாட்டு, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி எலக்ட்ரிக் கரண்ட். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ், அம்மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, பேஜ் நம்பர் 43 இருக்கு. ஹவு ஷுட் இட் பி கனெக்டட் இன் அ சர்க்யூட், இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ் தான் இம்பார்ட்டண்ட். இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, கனெக்டட் இன் சீரீஸ் இந்த வேர்ட் இம்பார்ட்டண்ட், இதுதான் மார்க் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 50, ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இக்குவேஷன் ரிலேட்டட் எழுதி வச்சுக்கோங்க, ஹெச்சு கூட I² RT. இது இது எழுதும்போது உங்களுக்கு இது ஈஸி. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட்ஸ் தட் ஹீட் ப்ரொடியூஸ்டு எனி ரெசிஸ்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஹீட் ப்ரொடியூஸ்டு ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் பாசிங் த்ரூ I² ஆஃப் தி கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர். ஓகே, தென் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர். தேர்ட் ஒன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் ஃபார் விச் த கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர். இது பாஸ் பண்ணுற கரண்ட். எல்லா கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷனும் கம்ப்ளீட்டாக இந்த ஹெட்டிங் எடுத்து பார்த்தாலே எல்லாமே யூடியூப்பில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வித் பிக்சராக இருக்குது. ஓகே, பிக்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நல்லா புரியும், ஆனால் இந்த வீடியோ மஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணும். இதில் எல்லாமே பிக்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, பி அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் இஸ் யூஸ் தஸ் தி ஹீட்டிங் எலமெண்ட். ஓய் நிக்கல் அண்ட் அலோ குரோமியம் இதை யூஸ் பண்ணக்கூடிய தான் ஹீட்டிங் எலமெண்ட்டில் நிக்ரோம், நிக்கல் அலியம் குரோமியம் சேரும் தட் இஸ் கால்டு நிக்ரோம். என்ன ரீசன் நிக்ரோம் யூஸ் பண்ணுறது, அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் இஸ் யூஸ் டஸ் ஹீட்டிங் எலமெண்ட், இட் இஸ் நிக்ரோமியம் யூஸ் டஸ் ஹீட்டிங் எலமெண்ட் பிகாஸ் இட் ஹாஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டிவ் பவர் ஜாஸ்தி, இட் ஹாஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்.
ஓகே சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு, ஈஸியாக ஆக்சிடைஸும் ஆகாது, ரியாக்ஷன் நடக்காது. ஓகே தென் டி, ஹவு டஸ் எ ஃபியூஸ் வேர் ப்ரொடெக்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வென் எ லார்ஜ் கரண்ட். ஓகே வென் எ லார்ஜ் கரண்ட் பாசிங் த்ரூ தி சர்க்யூட் எஃப் தி ஃபியூஸ் வயர் மெல்ட் டியூ டு ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் ஹென்ஸ் த சர்க்யூட் கெட்ஸ் டிஸ்கனெக்டட். ஓகே லார்ஜ் கரண்ட் சர்க்யூட் வழி பாஸ் பண்ணும்போது ஃபியூஸ் வேர் என்னாகும், சீக்கிரமாக மெல்ட் ஆகும். எதனால் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட், எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ தி சர்க்யூட் ஹீட் வில் பி ப்ரொடியூஸ்டு, தட் இஸ் கால்டு ஹீட்டிங் எஃபெக்ட். அப்போ அந்த ஹீட்டினால் இந்த வயர் என்னாகும், சீக்கிரமாக ஃபியூஸ் வேர் மெல்ட் ஆகும் அண்ட் ஹென்ஸ் கரண்ட் சர்க்யூட் கெட்ஸ் டிஸ்கனெக்ட். அதனால் என்னாகும், சர்க்யூட்டு டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆகும்போது சர்க்யூட் அங்கே பிரேக் ஆகும், பிரேக் ஆகும்போது கரண்ட் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகாது. இப்போ தேர் ஃபோர் த கரண்ட் சர்க்யூட் அண்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் ஆர் சேவ்டு ஃப்ரம் எனி சேவ்டு ஃப்ரம் எனி டேமேஜ். டேமேஜ்லேருந்து சேவ் பண்ண முடியும் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸோ இல்லை நமக்கு கூட ஷாக் அடிக்காமல் இருக்குது. ரீசன் ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகுறது. ஓகேயா, இப்போ இது ப்ரொடெக்டிவ் இதுதான், ப்ரொடெக்டிவ் மெஷர்மெண்ட் தான் ஃபியூஸ் வயர். ஓகே ஸோ வென் லார்ஜ் கரண்ட் கரண்ட் லார்ஜ் கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஹை கரண்ட் வரும்போது இந்த மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாகும், இது மெல்ட் ஆகும், ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகும். கிளியர். சப்போஸ் அப்படி மெல்ட் ஆகலைன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். ஓகே ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். சரி இதுவரை முடிச்ச பிறகு நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.